புதிய சம்பள கமிஷனுக்கான கோரிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 8வது ஊதிய குழுவை விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஊழியர் அமைப்புகள் முயற்சித்து வருகின்றன. எனினும் அரசாங்கம் இதுவரை இதனை பற்றி எந்தவித தெளிவான பதிலையும் இன்னும் அளிக்கவில்லை. ஆனால் அடுத்த ஆண்டு அரசு 8வது ஊதிய கமிஷனை அமைக்கும் என்றும் அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளன என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். சம்பள கமிஷன் வரும்போது மத்திய ஊழியர்களின் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் மாறுகிறது. அடுத்த ஊதிய குழுவை அமைக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி தெளிவுபடுத்தினார். அத்தகைய முன்மொழிவு எதையும் அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு தனி திட்டம் வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மனதில் வைத்துள்ளது. அடுத்த ஆண்டு ஊழியர்களுக்கு அரசு இந்த பரிசை வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், அகவிலைப்படி 50% எட்டம் அரசாங்கம் அகவிலைப்படியை டியர்னஸ் அலாவன்ஸ் திருத்துவதற்கான விதிகளை மாற்றி 7வது ஊதிய குழுவை உருவாக்கியது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி அகவிலைப்படி 50% 50% தா அடையும் போது அது பூஜ்யமாக்கப்பட்டு அந்த தொகை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும். அதன் பிறகு அகவிபைப்படியில் மீண்டும் 1%, 2% என்ற வகையில் அதிகரிப்பு ஏற்படும். July 2023-க்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டு மொத்த அகவிலைப்படி 46% அதிகரித்துள்ளது. January 2023 இலும் அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டால் மொத்த அகவிலைப்படி 50% எட்டும். அந்த நிலையில் ஊதிய திருத்தம் செய்யப்பட வேண்டும். ஊதிய திருத்தம் செய்ய வேண்டுமானால் புதிய ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டியது அவசியமாகும். 2வது காரணம், பொதுத் தேர்தல் 7வது ஊதிய குழு 7 FP Commission 2013 அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் அதன் பரிந்துரைகளை அமல்படுத்த 3 ஆண்டுகள் ஆனது. ஆகையால் தற்போது அடுத்து ஊதிய குழு அமைக்கப்பட்டால்தான் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதை அமல்படுத்த முடியும். அத்தகைய சூழ்நிலையில் அதன் உருவாக்கத்தை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என ஊழியர் சங்கங்கள் கருதுகின்றன. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அரசு அடுத்த ஆண்டின் துவக்கத்தில் 8வது ஊதிய கமிஷனுக்கான 8 FP Commission அறிவிப்பை வெளியிட்டு மத்திய அரசு ஊழியர்களை மகிழ்விக்கலாம் என கூறப்படுகின்றது. சில மாற்றங்கள் வரக்கூடும். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபார்முலாவின் அடிப்படையில் சம்பளத்தை அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது. 8வது ஊதிய குழுவின் உருவாக்கத்தோடு சில வழக்கமான முறைகளும் மாற்றப்படக்கூடும் என கூறப்படுகின்றது. 10 வருடங்களுக்கு ஒரு முறை என்பதற்கு பதிலாக அரசு ஒவ்வொரு வருடமும் ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்ய ஆரம்பிக்கலாம் என்று ஊடக அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ளது. சம்பள திருத்தத்திற்காக சாலரி ஹைக், ஊழியர்கள் 10 ஆண்டுகள் அதாவது நீண்ட காலம் காத்திருக்க வேண்டாம் என அரசு விரும்புகிறது. அவர்களின் பணித்திறன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் சம்பளத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். 7வது ஊதிய குழுவிலேயே இது பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் சம்பளத்தை உயர்த்த ஊதிய குழு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து அம்சங்களையும் மனதில் வைத்து அரசு ஒரு புதிய வழியில் திட்டமிட்டு வருகிறது. யார் அதிகம் பயனடைவார்கள்? குறைந்த ஊதிய வரம்பில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும், அதிக வரம்பில் உள்ளவர்களுக்கு ஊதிய 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஊதிய பரிசீலனை செய்யப்படக்கூடும் என கூறப்படுகின்றது. ஆனால் இதில் என்ன திட்டமிடப்பட்டது என்பது குறித்து இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. தற்போது அரசும் இதை பற்றி எதையும் வெளிப்படையாக கூறவில்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும்